வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டாக போட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் ஒன்று ட்ரெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த வகையில் இந்த வாரத்தில் என்னத்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓஹோ, இதுதான் ட்ரெண்டிங்கா? இந்த பாட்டை தான் இப்ப ட்ரெண்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த கேங் எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோமால இருந்தாங்களா, இல்ல இப்பதான் இந்த பாட்டை கேள்விப்படுறாங்களா தெரியல. ஏன்னா ரீசென்ட் டைம்ல இவங்க ட்ரெண்ட் பண்ற பாட்டெல்லாம் எடுத்து பாருங்களேன், எல்லாமே குறைஞ்சது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமா தான் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த பாடல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த வகையில இப்ப இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப்பும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா ஒரு சில பீஸுங்கெல்லாம் ஸ்டெப் போடுறோம்னு சொல்லி ஒரு சில ஸ்டெப்ஸ போட்டு வச்சிருக்காங்க. அதனால டீப்பா டீகோட் பண்ணி பாக்குறப்போ இவங்களுக்குள்ளலாம் ஏதோ ஒரு டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த டேலண்ட உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து மகிழுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வீடியோவை ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் சரி, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரு சும்மா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பேட்டை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ட்ரூப்போட பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் வேற இந்த மியூசிக் ஆட் பண்ணாங்க. அப்படியா? தகிட தகிட பாட்டோட எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டு விட்டாங்க. வேற பாட்டு இந்த மாதிரி அந்த குத்தை என்கிட்ட குத்தி காட்டுறது. ஒரே ஒரு குத்தை குத்தி விட்டு போவோம். ஷோ தி மியூசிக். சோ நம்ம விராட் கோலியோட டான்ஸ பார்த்துட்டு ஆரம்பிச்ச கேங் தான் இந்த கேங். இந்த ஸ்டெப் ஒரு சிலர் நல்லாவே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க இன்ட்ரோலயே பாத்திருப்பீங்க. ஆனா இன்னொரு கேங் இருக்கு, அது யாருன்னா நம்ம பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மர் அப்படின்னு மனசார நம்பி ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல ஆடுற கேங். போட்டுக்கொண்டேதான் இருப்பேன் அப்படின்னு முன்னாடியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கால ஒரு பக்கம், பாடி ஒரு பக்கம், எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஆடிட்டு இருந்தாலும் மூஞ்ச மட்டும் சிரிச்ச மாதிரியே எப்படி கேமராவில ஃபோக்கஸ்டா வச்சிருக்காரு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் கேங் யார் தெரியுமா? ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க தெரியுமா, அந்த கேங்கு. அபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல அசோசியேஷன் சொல்லி ஃபார்ம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை கேங் சேர்ந்து நம்ம ஆடுறது பேர் டான்ஸ் தான் நம்பி 1950 இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டெப்ப போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேங். நீங்களே பாருங்க. அறிவுல போறாங்க.
கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட், என்ன மாதிரி படிக்காத தத்தி பசங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் பாக்குறப்போ அடி வயிற்று வந்து பத்திக்கிட்டு வரும். வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் கேக்குறப்போ பள்ள கடிக்கிற அளவுக்கு கோவம் வரும். கோவம் வந்து நம்ம என்ன அடிக்க முடியுமா, மிரட்ட முடியுமா, திட்ட முடியுமா? ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா ட்ரால் அண்ட் மீம் இருக்கு, அது இந்த மாதிரி ஆட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில மீம்கள் உங்களுக்காக. எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கிற மாணவிகள் நம்மளால முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. பெண் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அவங்க அம்மாவா? சூப்பர் அம்மா. எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கேன். ஆமா, நான் விட்டுருந்தா லிமிட்டா பேசிட்டு போயிடணும். நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். ஆமா, எந்த அளவுக்கு ஒருத்தங்களை இங்க எங்க இருக்கவங்களை எங்க கொண்டு போகும் அப்படின்றது இன்னைக்கு உணர முடிஞ்சது. என் மூலியமா என்னுடைய பெற்றோர், என்னுடைய தலைமை ஆசிரியர், பள்ளிக்கு பெருமையா இருக்கிறது, எல்லாரும் இவங்களை சந்திச்சிருக்கிறது, முதல்வர் ஐயா அவர்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு சொந்த கால நிக்கணும், தனியா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றத காட்டணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நம்ம தனியா நான் ஜெயிக்கணும்ன்றது என்னோட ஆசை. அவங்க ஆளு ஊரு பேர்லாம் யாருன்னு தெரியல, பதினஞ்சு இல்ல இருபது ரீல்ஸ்க்கு ஒன்ஸ் இவங்களது வந்துருது. இவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பிகாஸ் எல்ஜிபிடி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது லெஸ்பியன்ஸ், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். இது அவங்கவுங்க விருப்பம், இதுல யாரு யாரு கூட வேணா இருக்கலாம், அது அவங்க ஹார்மோன்ஸ் தான் முடிவு பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க எப்படி வேணா இருங்க, ஆனா இருக்கிறது எல்லாத்தையும் வீடியோ புடிச்சு இந்த மாதிரி போனா சோசியல் மீடியால போட்டு விட்டீங்கன்னா என்ன மாதிரி பச்சை மண்ணுங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறி லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் சாங்க பாத்துட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் சாங்காவது மோர் குழம்பு சாதமா இத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிடுறோம். அதுலயும் இந்த வீடியோட கிளைமேக்ஸ கொஞ்சம் பாருங்களேன். இது வீடியோவா? இது யார் வீடியோ எடுத்தா? அவங்களே. ஆமா, மூணாவது யாரு? அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள்தி பிட்டு பிட்டா பாருங்களேன். இருக்குடா. எப்படியும் கூடிய விரைவில் எப்படி ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்களோ நம்ம இந்தியால, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமையும் பிளாக் பண்ண போறாங்க. இதோட ஓனரான மார்க் ஜுகர்பர்க் துணி கடைக்கு போய் ஒரு துண்டை வாங்கி தலையில போட்டு பண்றீங்க. எனிவே, வாழ்க இன்ஸ்டாகிராம், வளர்க இன்ஸ்டா ரீல்ஸ். அப்படியே நாங்களும் இந்த வீடியோவை முடிக்க போறதுக்கு முன்னாடி போனஸா உங்களுக்காக ஒரே ஒரு ரீல்ஸ், அதை பார்த்துட்டு சந்தோஷமா படுத்து தூங்குங்க. பட் சாரி தளபதி ஃபேன்ஸ், உங்களுக்கு தான் இந்த ஆறுதல் சொல்றதே தெரியல, மனசை தெரியல. பூச்சாண்டி காட்டுறீங்களா?
கொஞ்சம் வெளியில போய் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ரூம்ல எடுத்துட்டாரு. சரி, இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும். மழை பெய்யற மாதிரி உட்படுத்தவோ காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்துவதற்கோ அல்ல. சார் என்ன சார் சொல்றீங்க, செஞ்சுதான் சார் ஆரம்பிச்சிருக்கு என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்வோம். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இப்ப நம்ம 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். அதாவது இந்த ரத்தங்களுக்கு எல்லாம் என் ரத்தத்தை கொடுக்க முடியலனாலும் மொத்தமா இதையே கொடுத்துறேன். அதை வச்சு நீங்க பேரிச்சம்பழம் கூட வாங்கி சாப்பிட முடியலனாலும் என்னால முடிஞ்சது. அது மட்டும் அதனால இப்பெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறோமே. வரே, மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இப்போ அந்த 600 மார்க் எடுத்தவங்க வந்து உண்மையிலே அது அந்த அளவுக்கு நம்மளாலாம் படிச்சு பாஸ் பண்ண முடியாது. அந்த திறமை நம்மளுக்கு கிடையாது, அது ஒத்துக்கலாம். ஆனா நான் படிச்சேன், நான் தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அத இந்த க்வெஸ்சன் எல்லாம் படிக்க சொன்னாங்க, நான் படிச்சு பாஸ் ஆனேன். அதோட முடிக்க வேண்டியதானே இது. அதாவது தேவலாம அட்வைஸ் பண்ண, அதாவது நம்ம சும்மா அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. இப்படி மார்க் எடுத்துட்டா போதும், இதான் சாக்குன்னு சொல்றதெல்லாம் சொல்ல வேண்டியது. என் அப்பா தான் காரணம், என் அம்மா தான் காரணம், என் டீச்சர் தான் காரணம். ஏதாவது லிஸ்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்களா அவங்க ஸ்கூல்ல இருந்து, படிச்சுட்டாங்களா, அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ அவங்களா பேசுற மாதிரி இல்லை, ஏதோ பேப்பர் கொடுத்து அதை நல்ல மனப்பாடம் தெரிஞ்சவங்க எப்படி ஒப்பிப்பாங்களோ அதை அப்படியே அப்பட்டமா பேசுறாங்க. அவங்க பேசுற மாதிரியே எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க பேர்லாம் சொல்லனா பாத்தியா, மார்க் எடுத்துட்டு திமுறு பிடிச்சி நம்ம பேர்லாம் சொல்ல. கண்டிப்பா இதுக்காகவே ஏதாவது படிக்காத பையன் ஒரு இந்த மாதிரி மார்க் கண்டிப்பா வாங்கியிருந்தானா கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பானா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் திறமையில தான் ஜெயிச்சேன். அதோட முடிஞ்சிருக்கும், அது 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 நல்லா இருந்திருக்கும். எல்லா ஒரு ஒரு பேட்டிலையும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரே மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, தமிழ் பிடிக்குங்கிறது ஓகே தான். அது வந்து அதாவது ஒரு இனிப்பு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், அதை போட்டு திணி திணி திணிச்சானா அதுவே இரிட்டேட்டிங் ஆயிரும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு உண்மையிலே, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆரம்பிச்சு. படிப்பு விஷயம்னா கண்டிப்பா அது மாதிரி சொன்னாலே கடுப்பாயிடுவாங்க. படிக்கலாம், படிக்கிறது தப்பு கிடையாது. அளவுலாம் படிச்சு அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து சாவடிச்சு போவோம். டிக்டாக்ல அநியாயம் பண்ணதுனாலதான் அதை பேன் பண்ணாங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம் ரெடி. ஆமா, இது அவங்களோட விருப்பம், அவங்க எப்படி இருக்காங்களோ அது ஓகே. ஆனா அது இந்த ரொமான்ஸ் பண்றேன்னு அதை பண்ணி அதை வீடியோ எடுத்து காட்டணும் அவசியமே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு மெலடி சாங்ல அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி கையை பிடிக்கிற மாதிரி அந்த லிமிட்டோட முடிச்சுக்கலாம், அந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு டீப்பா போய் காட்டணும்னு அவசியமே இல்லை. இப்படி காட்ட போய் தான் நிறைய பேர் கடுப்பா வராங்க, அதை பத்தி பேசுறாங்க. அது அந்த அளவுக்கு அவங்க இடம் கொடுக்க போய் தான் பேசவே செய்யறாங்க, இல்லைன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஒரு நார்மலான ஒரு விஷயமாவே போயிடும். இதை வந்து வீடியோவா அதை மோசமா காட்ட போய் தான் அது மோசமாவே தெரியுது. அதை ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்களா, பிரச்சனை. அதாவது எல்லாரும் அப்போ இந்த ஜெனரேஷன்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நார்மல்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க இதை இப்படி பண்ண போய் தான் அது இரிட்டேட் ஆகுறாங்க, அந்த அளவுக்கு வீடியோ அப்படி பண்றாங்க. அதனாலதான் அப்படி இருக்கு. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.